வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உயிரி இயற்கை எரிவாயு ஆலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். ரயில்வே துறையை நவீனமயமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம். தானே திவா இடையே புதிய ரயில் வழித்தடங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பொருளாதார உறவுகளில் புதிய சகாப்தம் உருவாகும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணுக்கழிவுகளை சேகரிக்கும் மையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியா 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. விரிவான செய்திகள். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள கோபர்தான் எனப்படும் உயிரி இயற்கை எரிவாயு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். குப்பையில்லாத நகரங்களை உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மை இந்தியா நகர்ப்புற இரண்டாம் கட்ட பணிகளின் ஒரு பகுதியாக இந்தூரில் இந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுகளை பயன்பாடு மிக்கதாக மாற்றுதல் சுழற்சி பொருளாதாரம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த உயிரி இயற்கை எரிவாயு ஆலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாளொன்றிற்கு 550 டன் குப்பைகளை கொண்டு சுமார் 17,000 கிலோ அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் 100 டன் இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் இந்த ஆலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே துறையை நவீனமயமாகவும் பாதுகாப்பாகவும் மற்றும் வசதியாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே திவா இடையே 620 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய ரயில் வழித்தடங்களை நேற்று காணொலி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதிய ரயில் வழித்தடங்கள் அதிவிரைவு மற்றும் புறநகர் ரயில்களுக்கு இடையேயான போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும். புதிதாக 36 புறநகர் ரயில் சேவைகளை தொடங்குவதற்கும் இது வழிவகுக்கும். 1.4 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் மேம்பாலம் 24 பெரிய மற்றும் சிறிய வகை பாலங்கள் முதல் வழித்தடத்தில் இடம்பெற்றுள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் ரயில் பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்து கடந்த காலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு இல்லாமல் இருந்த நிலையை மாற்றி தற்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் ஆகியவற்றில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பல ஆண்டுகளாக முறையாக செயல்படவில்லை என்று அவர் குறை கூறினார். சாத்தியோ சென்ட்ரல் ரயில்வே லைன் பர் 36 நய் லோக்கல் சல்னே ஜா ரஹி இன்மே சே பி அதிகதர் ஏசி ட்ரெயினே ஹை யே லோக்கல் கி சுவிதா கோ விஸ்தார் தேனே लोकल को आधुनिक बनाने के केंद्र सरकार के कमिटमेंट का हिस्सा है. बीते 7 साल में मुंबई में मेट्रो का भी विस्तार किया गया है. मुंबई से सटे सबर्बन सेंटर्स में मेट्रो नेटवर्क को तेजी से फैलाया जा रहा है.
இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பொருளாதார உறவுகளில் புதிய சகாப்தம் உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இளவரசருடன் காணொலி காட்சி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது ஐக்கிய அரபு எமிரேட் இளவரசரும் அந்நாட்டின் ராணுவ துணைத் தலைமை தளபதியுமான ஷேக் முகமது பின் சையத் அல் நயானுடன் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் பிராந்திய சர்வதேச பிரச்சினைகளில் தங்களது நிலைப்பாடு குறித்து விவாதித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளிடையேயான பொருளாதார உறவுகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். அடுத்த ஐந்தாண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 60 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 100 பில்லியனாக உயரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நிரந்தர் நை ஊச்சாயோ தக் பஹஞ்ச் ரஹே ஹே யுவர் ஹைனஸ் ஹமாரே சம்பந்தோ கோ மஜ்பூத் கர்னே மே ஆப்கி வ்யக்திகத் பூமிகா அத்யந்த மஹத்வபூர்ண் ரஹி ஹே. कोविड महामारी के दौरान भी आपने जिस तरह यूएई के भारतीय समुदाय का ध्यान रखा है उसके लिए मैं आपका सदैव आभारी रहूंगा. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச எல்லைப்பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு கோடு உள்ளிட்ட இடங்களில் நிலவும் பாதுகாப்பு குறித்தும் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவணே மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். உலகளாவிய உள்கட்டமைப்புக்கான நிதி இடைவெளியை குறைக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியா தலைமையில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கித் தலைவர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டில் காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். நீட்டித்த நிதியுதவி மற்றும் உள்கட்டமைப்பு என்ற தலைப்பிலான விவாதத்தில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உலகளாவிய உள்கட்டமைப்புக்கான நிதி இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அத்துடன் புதுமையான நிதியளிப்பு முறைகளை கண்டறிவதுடன் உள்கட்டமைப்பில் பொதுத்துறை மற்றும் தனியார் முதலீடுகளை திரட்டுவதன் முக்கியத்துவம் குறித்தும் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார். எளிதான அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான நிதி வழிமுறைகளை கண்டறியும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் என நிதி அமைச்சகத்தின் ட்விட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினைந்து முதல் 18 வயது வரையிலான சிறார்கள் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அவர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை இளைய தலைமுறையினர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 15 முதல் 18 வயது வரையிலான வளர் இளம் பருவத்தினருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. தற்போது வரை 2 கோடிக்கும் மேற்பட்டோர் 2 தவணை செலுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள இந்த வயது பிரிவினரில் 70% பேர் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட தேர்தல் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 16 மாவட்டங்களில் உள்ள 59 தொகுதிகளில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் முடிவடைந்தது. பிஜேபி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, கட்சியின் தேசிய தலைவர் J.P. நட்டா, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தம் 117 தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த மாநிலத்தில் நேற்றுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு நதிகள் இணைப்பு திட்டம் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட 6 தென் மாநில நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் நேற்று ஆலோசனை நடத்தியது. நாட்டில் உள்ள மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில்
நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு நதிகளை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தேசிய நீர் மேம்பாட்டு முகமையால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 361 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைக்க உள்ளதால் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமன்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் பயன்பெறும். இந்நிலையில் நதிநீர் இணைப்பு திட்டம் தொடர்பாக தில்லியில் உள்ள மத்திய ஜல்சக்தி அமைச்சக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய ஜல்சக்தி துறை செயலாளர் பங்கஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சந்தீப் சக்சேனா, நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு தமிழக அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறினார். இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எனவே நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு கழிவுகளை சேகரிக்கும் மையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தின் கீழ் அணு உலைகளிலிருந்து வெளியேறும் பயன்பாடு முடிந்த அணு எரிபொருள் கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக மக்களிடையே உள்ள கவலையை முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 6 அணுமின் உலைகளிலிருந்து உருவாகும் பயன்பாடு முடிந்த அணு எரிபொருள் கழிவுகளை அணுமின் நிலைய வளாகத்திற்குள்ளேயே அணு உலை கப்பால் சேமித்து வைப்பதற்கான வசதிகளை அமைக்க இந்திய அணுமின் கழகம் திட்டமிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசுடன் கலந்தாலோசிக்காமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அணுக்கழிவுகளை சேமித்து வைப்பதால் ஏற்படும் அபாயங்கள் மற்றும் ஆபத்துகள் தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக மக்களின் ஆழ்ந்த கவலையையும் அச்சத்தையும் பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலன்கள் கருத்தில் கொண்டு பயன்பாடு முடிந்த அணு எரிபொருள் கழிவுகளை மீண்டும் ரஷ்யாவிற்கே கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது நிலத்தடி ஆழ்நிலை கிடங்கு அமைத்து கழிவுகளை நிரந்தரமாக சேமிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்ல. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டும் திட்டத்தை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள சட்டமன்றத்தில் அம்மாநில ஆளுநர் ஆற்றிய உரையில் கேரள அரசு முல்லை பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டப்படும் என தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்டதாக கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு கடந்த 2014 ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முரணானது என்றும், மேலும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை அவமதிப்பதாகும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் ஆணையில் முல்லை பெரியாறு எல்லா விதத்திலும் உறுதியாக உள்ளதாக அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், புதிய அணை தேவையில்லை என்றும், புதிய அணை கட்டும் திட்டத்தை தமிழ்நாடு அரசிடம் கேரளா திணிக்க முடியாது என்றும் தெளிவாக ஆணையில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே கேரள அரசு தன்னிச்சையாக புதிய அணை கட்டும் திட்டத்தை அறிவித்துள்ளதை ஏற்க முடியாது என்றும், இதை தமிழக அரசு எதிர்க்கும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் உரிமையை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
வாக்குப்பதிவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை உட்பட 21 மாநகராட்சிகளிலும் 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட இடங்களிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கைகளை சுத்தப்படுத்தும் கிருமி நாசினி வைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் காவல்துறையினர் அறிவுறுத்தல்கள் வழங்கி வருகிறார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் கூடுதல் படையினர் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மாநகராட்சி வார்டு உறுப்பினர் உட்பட மொத்தம் 74384 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதுவரை 218 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சியுள்ள பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தொற்று அறிகுறி உள்ளவர்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். மாநிலம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சேலம் மாவட்டத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி வார்டுகளுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது சேலம் செய்தியாளர் விஜயகுமார். சேலம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி 695 வார்டு உறுப்பினர் பதவிக்கான வாக்குப்பதிவு மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 6 நகராட்சிகள், 31 பேரூராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. சேலம் மாநகராட்சியில் 60 வார்டுகள், 6 நகராட்சிகளில் 165 வார்டுகள், 31 பேரூராட்சிகளில் 470 வார்டுகள் என மொத்தம் 695 வார்டு உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் 695 வார்டு உறுப்பினர்கள் பதவிக்காக 3206 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். சேலம் மாநகராட்சியில் 60 வார்டுகளில் 709 வாக்குச்சாவடிகளில் 719361 வாக்காளர்களும், நகராட்சிகளில் 273 வாக்குச்சாவடிகளில் 225778 வாக்காளர்களும், பேரூராட்சிகளில் உள்ள 537 வாக்குச்சாவடிகளில் 390894 வாக்காளர்களும் என மொத்தம் 1514 வாக்குச்சாவடிகளில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தேர்தல் பணியை பொறுத்தவரை சேலம் மாநகராட்சியில் 3412 அலுவலர்களும், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 3916 அலுவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதட்டமானவையாக அடையாளம் காணப்பட்டுள்ள 276 வாக்குச்சாவடிகளில் நுண் பார்வையாளர்கள் மற்றும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவை முன்னிட்டு சேலம் மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் 3572 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2011 ஆண்டிற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருகின்றனர். ஒரு திருவிழாவிற்கு செல்வதற்கு போல குடும்பம் குடும்பமாக வந்து தங்களது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் 4 ரோடு பகுதியிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக ஜி விஜயகுமார். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தில் அடங்கிய நகராட்சி பேரூராட்சி வார்டுகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் சபரீஷ். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 420 வார்டுகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாநகராட்சியில் 494 பேரும், நகராட்சிகளில் 661 பேரும், பேரூராட்சிகளில் 765 பேரும் என மொத்தம் 1920 பேர் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள்.
திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் ஆண் வாக்காளர்களுக்காக 163 வாக்குச்சாவடிகளும் பெண் வாக்காளர்களுக்காக 163 வாக்குச்சாவடிகள் மற்றும் அனைத்து வாக்காளர்களுக்காக 450 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 776 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் 151 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 566,178 பேர், பெண் வாக்காளர்கள் 565,995 பேர் மற்றும் இதர வகுப்பினர் 199 பேர் என மொத்தமாக 1,132,372 பேர் வாக்களிக்க உள்ளனர். மாநகரில் 776 வாக்குச்சாவடிகளும், 6 நகராட்சிகளில் 279 வாக்குச்சாவடிகளும், பேரூராட்சியில் 244 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 1,299 வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க உள்ளனர். இதில் 1,299 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதே போல் 1,299 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 420 வார்டுகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கென 1,299 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு காலை 7 மணி முதல் பொதுமக்கள் கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். பொதிகை செய்திகளுக்காக சபரீஷ். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 குரூப் 2A தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்வாணையத்தின் தலைவர் பாலச்சந்திரன், இந்த தேர்வுகள் மே மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும், TNPSC இணையதளமான www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு மொத்தம் 5,831 காலி பணியிடங்களுக்கு குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் நடைபெறவுள்ளதாகவும், தேர்வு முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை முடிவடைந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடி சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தது குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் அது குறித்த அறிக்கை 3 மாதத்திற்குள் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்று ஆணையத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வனத்துறை சார்பில் சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெற்றது. ரயில்வே ஊழியர்கள், வனத்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று குன்னூர் ரயில் நிலையம் முதல் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் வரை இருபுறமும் காணப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை அகற்றி சுத்தம் செய்தனர். பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாணவர்களை மாவட்ட வன அலுவலர் பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மகாதேவஹள்ளி கிராமத்தில் தமிழ்நாடு கிராமிய இசைக்கலைஞர்கள் சங்கமும் மாவட்ட கிராமிய இசைக்கலைஞர்கள் சங்கமும் இணைந்து 6 மணி நேரம் தொடர்ந்து பம்பை இசை வாசித்து சாதனை ஏற்படுத்தினர். சர்வதேச ஸ்டார் சாதனை புத்தகத்தில் அவர்கள் இடம் பிடித்தனர். 4 இசைக்கலைஞர்கள் தொடர்ந்து 6 மணி நேரம் பம்பை இசை இசைத்ததை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அகமதாபாத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 38 பேருக்கு மரண தண்டனை விதித்து தனி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்தடுத்து 23 குண்டுகள் வெடித்ததில் 56 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி நீதிபதி பட்டேல் 28 பேரை விடுவித்ததுடன் 49 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் 38 பேருக்கு மரண தண்டனையும் 11 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார். இந்திய கடற்படையின் INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. கடலில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. சோதனைக்கு பின்னர் போர்க்கப்பல் விசாகப்பட்டினம் தளத்தை வந்தடைந்தது. இந்த சூப்பர் சானிக் ஏவுகணையை கப்பலில் இருந்தும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் தரைத்தளத்திலிருந்தும் ஏவ முடியும். மேற்குவங்க மாநிலத்தில் சிலிகுரி தோட்டக்கலைத்துறை சங்கம் சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது.
அங்குள்ள கஞ்சன்ஜங்கா மைதானத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் விதவிதமான மலர்கள் மற்றும் பூச்செடிகள் இடம்பெற்றுள்ளன. 38 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த மலர் கண்காட்சியில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து பார்வையிடுவது வழக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையிலும் தோட்டக்கலை துறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்திலும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி வார்டுகளுக்கான தேர்தல் தொடங்கியுள்ளது. ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருவதாகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் எமது வேலூர் செய்தியாளர் மோகன் தெரிவிக்கிறார். இன்று நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி மற்றும் குடியாத்தம் பேரணம்பட்டு ஆகிய இரண்டு நகராட்சிகள், ஒடுக்குத்தூர் பள்ளிகொண்டா பெண்ணாத்தூர் திருவள்ளம் ஆகிய நான்கு பேரூராட்சிகள் என மொத்தமாக 180 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. வேலூர் மாநகராட்சியில் ஏற்கனவே இரண்டு வார்டுகளில் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 178 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. 819 பேர் போட்டியிடுகின்றனர். மொத்தமாக 628 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 74 திருநங்கைகள் உட்பட 594,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். மேலும் இந்த தேர்தலில் சுமார் 20,000 புதிய வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய உள்ளனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி மையங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க சமூக இடைவெளி பின்பற்றி மக்கள் வாக்களித்து வருகின்றனர். வாக்குச்சாவடி மையங்களில் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.12% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 25,920 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 66,254 பேர் குணமடைந்த நிலையில் 492 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 2,92,092 உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 1,146 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4,229 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 8 பேர் உயிரிழந்தனர். தற்போது 20,681 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 262 பேரும், கோவையில் 188 பேரும், செங்கல்பட்டில் 102 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,19,36,538 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 58,91,810 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 34,64,81,307 பேர் குணமடைந்துள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரின் முதல் போட்டியிலும் இந்தியா அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இரு அணிகளுக்கும் இடையேயான 20 ஓவர் போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்தியா முதலில் பேட் செய்தது. இதையடுத்து விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்தது. விராட் கோலி, ரிஷப் பந்த் ஆகியோர் தலா 52 ரன் எடுத்தனர். 187 ரன் இலக்குடன் பின்னர் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் அந்த அணி முழுமையாக இழந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உயிரி இயற்கை எரிவாயு ஆலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். ரயில்வே துறையை நவீனமயமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம். தானே திவா இடையே புதிய ரயில் வழித்தடங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பொருளாதார உறவுகளில் புதிய சகாப்தம் உருவாகும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணுக்கழிவுகளை சேகரிக்கும் மையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா 8 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.